வணக்கம் ஒரு சொத்து நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கும்போது அந்த சொத்தினை விலைக்கு வாங்கலாமா அதாவது ஒரு சொத்தின் மீது உரிமையியல் வழக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க உரிமையியல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது அந்த சொத்தினை விலைக்கு வாங்கலாமா கிரயமாக வாங்கலாமா என்ற கேள்விக்கு இந்த வீடியோவில் பதில் பார்ப்போம் ஒரு அசையா சொத்தின் மீது உரிமை பிரச்சினைகளுக்காக அதாவது உரிமையை நிலைநாட்டுவதற்கான வழக்கு அதாவது உரிமையியல் வழக்கு தொடரப்பட்ட அந்த கணமே அந்த அசையா சொத்து வழக்கிடை சொத்தாக கருதப்படும் அதாவது தீர்ப்பு வரும் வரை அந்த சொத்து அந்த நீதிமன்றம் அந்த வழக்கிற்கு தீர்ப்பு கொடுக்கும் வரை அந்த சொத்து வந்து வழக்கிடை சொத்தாக கருதப்படும் அது மட்டுமில்லாமல் இந்த உரிமையியல் வழக்கில் நீதிமன்றம் வாதி பிரதிவாதி இரு தரப்புகளையும் விசாரணை செய்யும் அந்த காலத்திலும் அந்த சொத்து வழக்கிடை சொத்தாகவே கருதப்படும் அது மட்டுமில்லாமல் ஒரு அசையா சொத்தின் மீது உரிமையியல் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருந்தாலும் அந்த நிலுவை காலத்திலும் அந்த சொத்து வழக்கிடை சொத்தாகவே கருதப்படும் சரிங்க இப்போ வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அசையா சொத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டால் அந்த சொத்து வந்து வழக்கிடை சொத்துன்னு சொல்கிறீங்க இப்போ வழக்கீடை சொத்தை வாங்கலாமல் வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போது ஒரு அசையா சொத்து இருக்குன்னு வச்சுக்கோம் ஏதோ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு அசையா சொத்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த வீட்டுக்கு ரெண்டு பேர் நான் தான் உரிமையாளர்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேரோட பேரும் கண்ணன் ஒருத்தருக்கு வச்சுக்கோ இன்னொருத்தர் பேர் குமார்னு வச்சுக்கோம் இந்த கண்ணனும் குமார் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த வீடு என்னோடது தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க இப்போது இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுற ரெண்டு பேரில் ஒரு ஆள் கண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீதிமன்றத்தில் உரிமையல் வழக்கு தொடர்றாரு இந்த சொத்து வந்து இந்த வீடு வந்து என்னோடது தான் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்கிறாரு இப்போது இந்த வழக்கு தொடர்ந்த உடனேயே இந்த வீடு வந்து இருக்கக்கூடிய இடம் அந்த அசையா சொத்து வந்து என்ன ஆயிரும் சொன்னேன் வழக்கிடை சொத்தாக மாறிவிடும் இப்போது இந்த கண்ணனோ குமாரோ ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முயற்சி செய்கிறாங்க அந்த வீடை வந்து நீதிமன்றம் வழக்கில் இருக்கும்போதே விற்பனை செய்ய முயற்சி செய்கிறாருன்னு வச்சுக்குவோம் இப்போது கண்ணன் தான் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு குமார் வந்து எதிர்பார்த்து ஸோ ரெண்டு பேருமே இந்த வீடு என்னோடது தான் அப்படிங்கிற உரிமை உறுதியாக இருக்காங்க ஆனால் நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கணும் விசாரணை செய்து இந்த டயத்தில் இப்போ யாரோ ஒரு ஆள் கண்ணனோ குமாரோ வந்து ஒருத்தவர்கிட்ட அந்த வழக்கில் இருக்கக்கூடிய வீடை அதாவது உரிமையல் வழக்கில் இருக்கக்கூடிய வீடை கிரையமாக ஒருத்தவர்கிட்ட வித்துட்டாருன்னு வச்சுக்கோம் இது எல்லாமே யூகத்தில் தான் இருக்கேன் வித்துட்டாருன்னு வச்சுக்கோம் இப்போது ஒருவர் வந்து வாங்கியிருக்கார் இல்லையா அதாவது வாதி இல்லை பிரதிவாதி அதாவது கண்ணன் இல்லை குமார் யார்கிட்டேருந்து இருந்தும் ஒரு சொத்தை கிரயமாக வாங்கிருக்காரில்ல அந்த கிரயம் வந்து செல்லாது ஏனென்றால் ஒரு சொத்து வழக்கிடையாக அதாவது உரிமையல் தொடர்பான வழக்கு வழக்கிடை சொத்து அதான் அது வந்து நீதிமன்றத்தில் இருக்கும்போது ஒருவர் அந்த இடத்தை வந்து வாங்கினாரு அப்படின்னா அந்த அவர் பெற்ற கிரயம் வந்து செல்லாது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து அது பாதிக்கும் அதாவது ஒரு அசையா சொத்தின் மீது வழக்கு நிலுவையில் விசாரணையில் இருக்கும்போது தீர்ப்பு வருவதற்கு முன்பு ஒருவர் அந்த சொத்தை வாங்குறாரு ஒரு இன்னொருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அப்போது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு எது பாதிக்கும் அல்லவா ஸோ அப்படி வாங்கப்பட்ட சொத்து வந்து கிரயம் செய்யப்பட்ட சொத்து நிலுவையில் இருக்கும்போது மற்றொரு வேற வேறொரு அந்த சொத்து வந்து செல்லாது அதாவது அவர் வாங்கிய கிரயம் வந்து செல்லாது ஸோ ஒரு அசையா சொத்து வாங்க விரும்புகிறீங்க அந்த சொத்து வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அப்படின்னா அந்த வழக்கிற்கு தீர்ப்பு கிடைச்சிருச்சான்னு பாருங்கள் ஸோ தீர்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கலாம் டிகிரி சர்டிஃபிகேட் வந்திருக்கா தீர்ப்பினுடைய நகல் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இல்லை சீராய்வு மனதும் மேலே போயிருக்கா அப்படிங்கறத தெளிவாக விசாரணை செய்து தீர்ப்பை படித்து பார்த்து அதற்கு பிறகு வந்து நீங்கள் முடிவு செய்யலாம் ஸோ வழக்கிடை சொத்து அப்படின்னா வழக்கு நிலுவையில் விசாரணையில் வழக்கு தொடரப்பட்டு இருக்குது உரிமையல் வழக்கு அப்படின்னா அந்த சொத்தினை வந்து வாங்கக்கூடாது தீர்ப்பு கிடைத்ததற்கு பிறகு வாங்கலாம் இப்போது நீங்கள் ஒரு அசையாக சொத்து வாங்க விரும்புகிறீங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நானே எப்படி என்னை வாங்க போகிற அந்த சொத்துக்கு நீதிமன்றத்தில் ஏதாவது உரிமையல் வழக்கு இருக்கா அப்படிங்கிறது நானே எப்படி தெரிஞ்சுக்கிறது கிராஸ் செக் பண்ணுறது ஒரு வழக்கு ஆவண இளைத்தட்டியோ போவதற்கு முன்பு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் செக் நான் எப்படி பண்ணுறது இந்த சொத்து மீது ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸு தரேன் இப்போது ஒரு கூட்டு சொத்து வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க குடும்ப சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ போயிட்டு அந்த இடத்த கலாய்வு பண்ணுங்கள் மற்ற வாரிசுகளுக்கு உங்களுக்கு விற்பனை செய்வதற்கு விருப்பம் இருக்கா அப்ஜெக்ஷன் இருக்கா அவங்க ஏதாவது வழக்கு தொடர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாம் பேசுனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக தெரிந்துவிடும் இது ஒரு வழி சில இடங்களில் ஒரே இடத்துக்கு இரண்டு வெவ்வேறு நபர்கிட்ட ஒருத்தவர்கிட்ட பட்டா இருக்கும் இன்னொருத்தான் பத்திரம் இருக்கும் ரெண்டு பேருமே உரிமை கொண்டாடுவாங்க உரிமையை கேட்பாங்க யாரோ ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க யாரோ ஒருத்தர் வழக்கு தொடர்ந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையும் சில இடங்களில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்பயும் நீங்கள் போய்ட்டு கலாய்வு பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்க அந்த இடத்த வாங்க போகிற இடத்த சுற்றி உள்ளவர்கிட்ட விசாரணை செய்தால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வில்லங்கம் ஈஸி போட்டு பார்க்கணும் அதில் ஏதாவது நீதிமன்ற வழக்கு என்ட்ரி ஆகியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரிஜினல் பத்திரத்தில் பதிவுத்துறை முத்திரை ஸ்டாம்ப் இல்லாமல் வேறு ஏதாவது கோட் ஸ்டாம்ப் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் முத்திரை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் பெஸ்ட்டு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு அசையா சொத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு லேண்டோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ விவசாய நிலமோ வீடோ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சொத்தினுடைய அனைத்து ஆவணங்களையும் ஒரு நல்ல அனுபவம் உள்ள வழக்கறிஞர் ஆவண எழுத்தற்ற கொடுத்து அவர்களுடைய கைடன்ஸ் வழிகாட்டிப்படி இது வழக்கீடை சொத்தா என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வழிகாட்டி கைடன்ஸ் படி நீங்கள் வந்து ஆலோசனைப்படி முடிவெடுங்கள் நன்றி வணக்கம்